உயிரோடு எழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவிக்கிறார். அவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான நடந்த சம்பவத்திலிருந்து ஒரு பாடத்தை படிப்போம். அறிஞர் அண்ணாவின் வாழ்க்கையில் நல்ல பல சுவையான சம்பவங்கள் உண்டு. அதில் ஒரு சம்பவம், ஒரு வீட்டில் அவருக்கு விருந்து போடுறாங்க. அவருடைய நண்பர்கள்லாம் அந்த விருந்தில் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு சாப்பாடு, அந்த வாழையில் சாப்பாடு வைக்கும்போது அப்பளம் வைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கழித்து முட்டையும் வந்துடுது. அதுக்குள்ளேயும் எல்லாருக்கும் அந்த சரியாக காற்று இல்லாமல் வேர்க்குது. சரி, ஒருத்தர் ஃபேனை ஆன் பண்ணிவிடுறார். ஃபேனை ஆன் பண்ணும்போது அப்போ தான் வந்து அப்பளம் வைக்கிறாங்க, முட்டையும் வைக்கிறாங்க. இந்த அப்பளம் எல்லாரும் காற்றுல எல்லார் அப்பளமும் சருன்னு பறந்து போய் அங்கங்கே விழுந்துருது. எல்லோரும் பார்க்குறாங்க என்னடான்ட்டு. அப்போ பார்த்து அறிஞர் என்ன சொல்கிறாரு, நாலுனா முட்டை அப்படியே நிற்கிது, காரணம் அப்பளம் பறக்குது அப்படின்ட்டார். அதில் ஆழமான அர்த்தம் உண்டு. நல்ல மதிப்பு மிக்கவர்கள் நிறை குடம் தழும்பாது, குறைகுடம் தழும்பும். சில பேர் தங்களை பெருசாக காட்டிக்குவாங்க, உள்ளே ஒன்றும் சரக்கு இருக்காது. அந்த மாதிரி கேஸ்லாம் ஒரு காத்தடிக்கும்போது இருக்க இடம் தெரியாமல் போயிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையை செக் பண்ணி பார்க்கணும், பெருமையாக இருக்கிறோமா தாழ்மையாக இருக்குமா. தாழ்மை உள்ளவனு தாழ்மை உள்ளவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி இயேசு நம்முடைய பொன்மொழிகள் மிக மிக முக்கியமான பொன்மொழிகள் தாழ்மை. ஒரு மாதிரி அவர் சீசனுக்குள்ள 12 பேருக்குள்ள போட்டி, நான் தான் பெரியவன் நான் அவர்கிட்ட உட்காருவேன் அப்படின்னு பயங்கர போட்டி. எங்கே போனாலும் போட்டி. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு வந்து, குழந்தையை கொண்டு வந்து, இந்த சிறு பிள்ளையை போல உன்னை தாழ்த்தாவிட்டால் அப்படின்னு சொல்லி தாழ்மையை பற்றி சொல்கிறார். உங்களுக்கு யார் பெரியவனாக விரும்புகிறீர்கள், முதலாவது இந்த சின்ன பிள்ளையை போல மாறுங்க. ஹம்புலி ஒரு சொல், சின்ன பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, அது அமைதியாக இருக்கும், பெருமையாக பந்தா பண்ணாது. அடுத்து என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து தன்னுடைய இடுப்பில் ஒரு டவலை கட்டிக்கிட்டு, துண்டை கட்டிக்கிட்டு எல்லார் காலையும் கழுவுறாரு. அதுக்குள்ளேயும் பீட்டர் பேதுரு சண்டை போகிறாரு, நோ முடியாது, நான் தான் கழுவணும், நீங்கள் மகா பெரியவர், தேவன் உட்காருங்க. இல்லை நான் தான் செய்வேன். மகா பெரிய தேவன் ஒருத்தர் மற்றவங்களை ஹம்பிள் தாழ்மையாக்கி காலை கழுவுற அளவுக்கு நீ இறங்கி போகணும். அவர் ஆசியா கணத்தில் பிறந்தவர். நம்ம ஆசியா கணத்தில் இன்றைக்கி வீட்டுக்கு எங்கேயாவது போனாக்க கால் கழுவுறோம்ல, கால் கழுவிட்டு தானே வீட்டுக்குள்ளே போகிறோம். அல்ல, வீட்டுக்குள்ளே போனது கால் கழுவிறோம்ல. அப்போ அந்த ஊரில் மண் தரையாக இருக்கும்போது, மண் ரோடாக இருக்கும்போது காலை கழுவுற பழக்கம் உண்டு. அப்போ ஒருத்தர் விருந்தாளி வீட்டுக்குள்ளே போனோன்னு காலை கழுவிடுவாங்க. இயேசு கிறிஸ்து அதை வச்சு ஒரு பாடத்தை போதிக்கிறாரு, ஹம்பிள் யுவர் செல்ஃப், தாழ்மையாக்குங்கள். மற்ற எவ்வளோ பெரிய ஆள், சின்ன ஆளாக பெரிய ஆளாக இருந்தாலும் மற்றவளை உங்களை விட மேலானவளை எண்ணிக்கொள்ளு என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இன்றைக்கி அந்த தாழ்மை வந்துச்சுன்னா நீங்கள் தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். அந்த வார்த்தையின்படியே இயேசு அதை சொன்ன சத்திய வார்த்தையின்படி நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். பைபிள் வந்து வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:5. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிரேஸ், அன்புலாக தாழ்மையாக இருந்தீங்கன்னா அவருடைய கிருபை உங்களை மூடிக்கொள்ளும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், சங்கீதம் 12:3. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அறுத்து போடுவார்னா என்ன அர்த்தம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் இருக்காது, எல்லாம் கட் ஆஃப், எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். எனவே பெருமையாக பேசி நான் தான் ரொம்ப ரைட்டு, நான் தான் சரின்னு சொல்லிட்டு பேசுகிறத விட்டுருங்க. எல்லாம் இருந்தால் கூட நான் அல்ல, எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, கடவுள் ஆசீர்வாதம், என் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, கடவுளுடைய ஞானம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, கடவுளுடைய ஈவு கிஃப்ட்டு எல்லாமே கடவுள் கொடுத்தாரு, எதுவுமே நம்மளுக்கு கிடையாது, எல்லாம் ஓசியே, எல்லாம் கடவுள்கிட்ட இருந்து வரது. எனவே நீங்கள் பெருமைப்படாதபடி கூட தாழ்த்துங்கள். இந்த முடியல சார், பெருமையாக தான் நான் இருக்கிறேன்னா, நான் அப்பா அப்பாட்டேருந்து அந்த குணம்லாம் வந்திருக்கும். நான் இயேசுட்ட வந்து, இயேசு இடத்துல வந்து தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே எனக்கு தாழ்மையை டீச் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இயேசு உங்கள் உள்ளத்தை மாற்றுவார், கற்றுக் கொடுப்பார், உங்கள் வாழ்க்கை மேலே மேலே பெருசாகிட்ருக்கும். யார் உங்களை பற்றி அசிங்கமாக பேசினாலும் மட்டப்படுத்தினாலும் கவலைப்படாதீங்க, அமைதியாக இருங்க. ஒரு டைம் வரும், ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற அந்த நாள் வரைக்கும் இயேசுவின் கையில் அடங்கி இருங்கள். இயேசப்பான்னு சொல்லி அமைதியாக இருங்க. உங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் விட படித்தவங்க நீங்கள் தான், உங்களுக்கு தான் அந்த பதவி வரணும். இன்றைக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க, நான் சொல்கிறேன், அமைதியாக இருங்க. இயேசுவின் ஜெபம் பண்ணுங்கள், சீக்கிரமாக ஒரு பதவி உயர்வு வருது. யாரெல்லாம் ஃப்ராடு பண்ணி உங்களுக்கு விரோதமாக வேலை செஞ்சாங்களோ அவங்க வெக்கப்பட்டு இந்த ஆஃபீஸ் விட்டு ஓடி போயிடுவாங்க. நான் சொல்கிற வார்த்தையை நம்புங்க, இயேசு அதை செய்யப்போகிறார். இயேசு பிடித்துக்கொள்ளுங்கள், இயேசு தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.